Promising Tamil Tutor YouTube channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சி லாங்குவேஜ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது இது எதுக்காக நம்ம ப்ரோக்ராம்ல வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல வந்து பர்டிகுலர் டாஸ்க் வந்து ஒரு தடவை இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அடிஷன். அடிஷன்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்க். இந்த டாஸ்க்கு நம்ம ப்ரோக்ராமில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நம்ம அதுக்கு பயன்படும் பொழுது நம்ம அந்த அதுக்கான அந்த டாஸ்க்கு தேவையான கோடு நம்ம எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இது வந்து எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நம்ம ப்ரோக்ராமில் தேவைப்படும் பொழுது ஒரு ஃபோர் டைம்ஸ் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், தேவைப்படுற இடத்துல எல்லாம் அந்த கோடை நான் எழுதி ரைட் பண்ணணும். ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் லென்த் அதிகமாகும், டைம் வேஸ்ட் ஆகும், மெமரி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்காகத்தான் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நமக்கு திருப்பி திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு தேவையான அந்த ப்ரோக்ராம் கோடை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிடுறோம். அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து அந்த டாஸ்க் தேவைப்படுதோ அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். கால் பண்ணாலே அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் என்னாயிரும் பெர்ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஃபங்க்ஷனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி. ஓகே, பர்டிகுலர் கோடு நம்ம அதை ஜஸ்ட் கால் பண்ணால் போதும், நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் டைமில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது இன்ஸ்டண்டாக என்ன பண்ணிக்கிறோம், சில பொருட்கள்லாம் வந்து வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் வந்து மசாலா பவுடர்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இன்ஸ்டன்ட் பவுட்ரு. இன்ஸ்டன்ட் பவுடர் எதுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போ உடனே வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக தான். அப்போ அது இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த மிளகா மல்லி எல்லாம் கலந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணணும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், ஒர்க் லோட் அதிகமாகும், எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் தானே. அப்போ நம்ம இன்ஸ்டண்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் லோடு கம்மியாயிடும். ஸோ இதனால டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியான டைம்ல நம்ம சீக்கிரமா குயிக்கா வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். எப்போ வேணாலும் அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம சி லாங்குவேஜ்ல ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீடிஃபைன்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செகண்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரீடிஃபைன்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆல்சோ கால்ட் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃபங்க்ஷன்ன்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்க். அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து கோட் ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராம் கோடை வந்து லைப்ரரிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன யூஸ் பண்ணணும், ஹெட்ரர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். ஹெட்ரர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம் வித்தின் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் லைன்ஸில் நம்ம சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பில்டின் ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன், பிரிண்டப் ஃபங்க்ஷன் இது ஒரு பில்டின், அதே மாதிரி ஸ்கேன் அப் ஃபங்க்ஷன், CLRSIA ஃபங்க்ஷன், HCH ஃபங்க்ஷன் இதெல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதெல்லாம் பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ன்றது எதுக்காக அப்படின்னா நம்ம கம்பைலர் வந்து ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ அந்த கம்பைலேஷன் அங்கே நடக்கணும்னாலே நம்ம ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் கம்பைலேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய மெசேஜை அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸ்கேன் அப் ஃபங்க்ஷன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸை கெட் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஸ்கேன் அப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப் அண்ட் ஸ்கேன் அப் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் கோடு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் கோடு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி எதுக்குல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனை stdio.h இந்த ஹெட்ரர் ஃபைலுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் கோடு எல்லாமே இருக்கு. நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ப்ரோக்ராம்ல கால் மட்டும் பண்றோம். ஓகே, பிரிண்ட் அப் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டா அதுக்கு பேர் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி clrsir ஃபங்க்ஷன் அண்ட் hch ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே இதனுடைய ப்ரோக்ராமுடைய கோட் எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா கான் ஐஓ டாட் ஹெச், கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். ஸோ இதுக்குள்ளே இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம கால் பண்ணிட்டா போதும், அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, பெர்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுதான் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி லைப்ரரிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கிறோம், கால் பண்ணுறோம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய லென்த் ஆஃப் கோடே இருக்கு, அந்த கோடெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்து ஸ்டார்டே பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம், அது வந்து டைம் வேஸ்ட். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டியும் கூட. ஸோ அதனால தான்
சில பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது, யூசர் அப்படின்றது யாரு அப்படின்னா நம்ம தான் யூசர். ஓகே, நம்ம போய் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பர்பஸ்க்கு அந்த டாஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கு அவங்களே சில சிண்டாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த சிண்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் கால் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் நாங்க மெயின் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஸ்கேன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சிண்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசரா நம்ம போயிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். ஆனா அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பில்ட் இன் ஃபங்க்ஷன், அந்த நேம் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்ட், ஃப்ளோட், கேர், அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, டிஃபரெண்டா கொடுக்கணும் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். அந்த சில டாஸ்கை பேஸ் பண்ணி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்மளே எழுதணும். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம், அதாவது கிரியேட் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம், அந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம், அதாவது கோடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் எங்கெல்லாம் கோடு தேவைப்படுதோ அங்கே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கால் பண்ணா போதும். ஸோ ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன், லாஸ்டா கால் பண்ணணும். ஸோ மூணு ஸ்டெப்பு, கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி ஒர்க் ஆகணுன்ற ப்ரோக்ராம் கோட் எழுதுறோம், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை கால் பண்ணிக்கிறோம். இந்த மூணு ப்ராசஸ் தான் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இது எப்படி இந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்றத நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிண்டாக்ஸ் பார்க்க போறோம். சிண்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் நம்ம ப்ரோக்ராம்ல எங்க கொடுப்போம் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொடுத்துடணும், அங்கே டிக்ளேர் பண்ணிடணும். ஓகே, இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஆர்குமெண்ட்ன்றது ஒண்ணு கொடுத்தா ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆர்குமெண்ட்டும் நம்ம உள்ள கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ டேட்டா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தோம் இல்லையா, அந்த டேட்டா டைப்ன்றது வந்து இன்டா, ஃப்ளோட்டா, கேரா, டபுளா, இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்மள என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓபன் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள நம்ம என்ன வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்புட் வேல்யூஸ் பாஸ் பண்ண போறோமோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி இந்த டேட்டா டைப் இன்ட்னா இன்ட் கொடுக்கணும், ஃப்ளோட்னா ஃப்ளோட், கேரா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ன்றது வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் வந்து உள்ள கொடுத்துடணும். ஓகே, க்ளோஸ் பண்ணி கண்டிப்பா செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது செமிகோலன் கொடுக்கணும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த டிக்ளரேஷன் பார்த்து இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்க்க போறோம். சிண்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம், அதாவது கிரியேட் பண்ணிடுறோம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அதே ஃபங்க்ஷன் நேம்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்கணும். ஸோ சேம் அதே நம்ம டிக்ளேர் பண்ண அதே லைனை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ என்ன இன்ட் கொடுத்துருந்தோம் டிக்ளேர் பண்ணிருக்கும் போது அதே டெஃபினிஷன்லையும் இன்ட் கொடுத்துருணும். ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்தோமோ அதே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள அங்கே இன்ட் கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தோம்னா அதே மாதிரி இன்ட் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து கொடுத்துடணும். இங்கே வந்து இது ஆர்குமெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, இங்கே பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரேசஸ் குள்ள இருக்கிறத வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, பாராமீட்டர் லிஸ்ட் சொல்றாங்க. ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரியல் வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட் சொல்றாங்க. இங்க பாராமீட்டர் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது அந்த வேல்யூஸ் வந்து அங்க யூஸ் ஆகுது இல்லையா, அதை ஜஸ்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் லைன்ஸ் எல்லாமே அதை தான் ரீயூஸ் பண்ண போறோம். இதெல்லாமே பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் குள்ள வந்து வரும். ஓகே, ரிட்டன் டைப்ன்றது ஒரு கீவேர்ட், இன்ட், ஃப்ளோட், கேர் இதெல்லாமே இருக்க போது ஃபங்க்ஷன் நேம்ன்றது நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சுதான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எங்க டாஸ்க் தேவைப்படுதோ அங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க போறோம் யூசிங் ஃபங்க்ஷன் நேம். பேராமீட்டர் லிஸ்ட்ல வந்து வேரியபிள் கொடுத்துக்க போறோம், வித் அதனுடைய டேட்டா டைப்போட சேர்த்து வேரியபிள் எல்லாம் கொடுத்துக்க போறோம். அதுதான் பேராமீட்டர் லிஸ்ட். So next is syntax of function calling. So function நம்ம declare பண்ணியாச்சு, அதனுடைய definition ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து function calling வந்து பண்ணிக்க போறோம். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ அதை ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்க போறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் கரெக்டா கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள வந்து நம்ம இன்புட் வேல்யூஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ
இந்த ஃபங்க்ஷன் தி காலிங் வந்து எங்க வரும் அப்படினா ப்ரோ வித்தின் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஏனா நெக்ஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினேஷன் எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்துரும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வரது வந்து ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் மட்டும் தான் வரும். சோ வேரியபிள் வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிள்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ எதுல ஸ்டோர் பண்றோம் அப்படினா அப்படியே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ வேரியபிள் ஈக்குவல் டு function name open and close brace குள்ள argument argument to argument n. so இங்க variable ஆவும் பாஸ் பண்ணலாம் இல்ல values ஆவும் டைரக்டா பாஸ் பண்ணிக்கலாம். சோ எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் ஃபங்க்ஷனுக்கு. சோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் காலிங் அண்ட் டெஃபினேஷன் இந்த மூணையும் ஃபாலோ பண்ண ப்ரோக்ராம் இது. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் ஃபைல் செக்ஷன்ல ஹெட்டர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு போவோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை கொடுத்துடணும். சோ லாஸ்ட்ல கண்டிப்பா செமிகோலன் கொடுக்கணும். சோ ஆர் இத புரோட்டோடைப்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் அடிஷனை பேஸ் பண்ண டாஸ்க பேஸ் பண்ணது. சோ அடிஷனுக்கு ரெண்டு இன்புட் வேல்யூஸ் தேவைப்படும். அந்த இன்புட் வேல்யூஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் நம்ம அனுப்ப போறோம். அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து அனுப்ப போறது இந்த வேரியபிள்ஸ் தான் என்ன பண்ணிக்குது அப்படின்னா கெட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்க போகுது. ஓகே, அப்ப ரெண்டு வேரியபிள்ஸ் வேணும். சோ ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள இன்ட் ஸ்பேஸ் ஏ வேரியபிள் நேம் கமா இன்ட் ஸ்பேஸ் பி க்ளோஸ் பண்ணி செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ட் எப்பயும் போல அடிஷனுக்கு நம்மளுக்கு மூணு வேரியபிள் தேவைப்படும் இல்லையா, ஏ பி சி. சோ ஏ அண்ட் பி ல வந்து வேல்யூஸ் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். இப்போ சிக்கு மட்டும் ரிசல்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கு, ரிசல்ட் தேவை. அந்த ரிசல்ட் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, அது வந்து செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அடிஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது, அதுதான் சி ல ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இப்ப சி ஈக்குவல் டு இங்கதான் ஃபங்க்ஷன் கால் பண்ண போறோம். ஓகே, சி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஆட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள ஏ கமா பி, ரெண்டு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ள தானே வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதை பாஸ் பண்றோம். ஓகே, பிரிண்ட் எஃப் அதுல வந்து அடிஷன் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா சி, நம்மளுக்கு வர்ற அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ சி ல ஸ்டோர் ஆகும். சியை நம்ம ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணி காட்டிடுறோம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கும். ஓகே, சேம் நம்ம டிக்ளேர் பண்ண அதே லைன் தான் இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். இன்ட் ஸ்பேஸ் ஆட் ஓபன் அண்ட் க்ளோஸ் ஸ்பேஸ்ல இன்ட் ஏ கமா இன்ட் பி. ஓகே, ஓபன் அண்ட் க்ளோஸ் ஸ்பேஸ்ல பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். சோ உள்ள வந்து இங்க அடிஷனுக்கு பேஸ் பேஸ்ட் அடிஷன். சோ நம்ம பிரேசஸ் கூட ஏ அண்ட் பி வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆச்சு வேரியபிள். அப்ப உள்ள சி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப இன்ட் ஸ்பேஸ் சி செமிகோலம் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே, இதுதான் வந்து இந்த டாஸ்க். இப்போ நம்ம அங்க இருந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது ஏ கமா பி ல வந்து 10 அண்ட் 20 நம்ம என்ன பண்றோம், பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது இங்க ஃபங்க்ஷன் டெபனிஷன்ல இருக்கலையா, அந்த பேரந்தசிஸ்ல இருக்கலையா, அதுல வந்து அந்த ஏ அண்ட் பி வந்து இந்த 10 20 வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோ. காப்பி பண்ணி வச்சுட்டு அதை வச்சுதான் உள்ள வந்து பெர்ஃபார்ம் ஆனது டாஸ்க். அப்ப 10 பிளஸ் 20 நம்மளுக்கு சில 30 ஸ்டோர் ஆயிரும். அடுத்து ரிட்டர்ன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, சின்ற வேரியபிளுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப 30 ரிட்டர்ன் ஆகுது. அந்த 30 வந்து சில போயிட்டு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சி குள்ள ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்ல அடிஷன் ஈக்குவல் டு சி ல இருக்கக்கூடிய 30ன்றது நம்மளுக்கு ஸ்கிரீன்ல அவுட்புட்டா வந்து டிஸ்பிளே ஆக்கி காட்டும். சோ இதுதான் வந்து என்னன்னா பேசிக் ஆப்ரேஷன். சோ ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்றோம், நம்மளுக்கு ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன்ல அது எப்ப நம்ம கால் கொடுக்குறோமோ அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் டெபினேஷன் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் நடக்கும். ஓகே, ஏகமா பி ல வந்து வேல்யூஸ் இன்புட் வேல்யூஸ் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன பண்றோம், பாஸ் பண்றோம். பாஸ் பண்ற வேல்யூவை அப்படியே கெட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்குது. எங்கன்னா ஃபங்க்ஷன் டெபினேஷன் இருக்கக்கூடிய இந்த ஏஎம்பியும் காப்பி பண்ணி வச்சு டெம்பரரியா காப்பி பண்ணி வச்சுக்கு, டெம்பரரியா உள்ள ப்ராசஸ் பண்ணுது, டெம்பரரியா அந்த ரிசல்ட்ட வந்து பாஸ் பண்ணிருது. ஓகே, ஆக்சுவலா ரியல் வேல்யூஸ் எங்க இருக்கு, ஏஎன்பி மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஏஎன்பி தான் ரியலா இருக்கக்கூடியது. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஎன்பின்றது வந்து டெம்பரரி வேரியபிள்ஸ் தான். அதனாலதான் இதை பேராமீட்டர்ஸ் சொல்றாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஎன்பி வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். வெர்சஸ் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ், அதெல்லாமே டெம்பரரி. இதே வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் காலிங்ல இருக்கக்கூடிய ஓபன் அண்ட் பிரேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் ரியல் வேரியபிள் அண்ட் ஏதாவது ரியல் வேல்யூஸை பாஸ் பண்ணுது.
So next நம்ம global variable அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். So variable வந்து within main function குள்ள நம்ம declare பண்ற எல்லா variable மே local variable. So main function குள்ள மட்டும்தான் அந்த variable நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். So main function விட்டு நம்ம வெளியில variable வந்து நம்ம declare பண்ணிட்டோம் அப்படினா அந்த variable எத்தனை function குள்ள வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். Main function யூஸ் பண்ணலாம் இல்ல user நம்மளா define பண்ற user define function லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். So அதுதான் இந்த example பார்க்க போறோம். So first header file global variable வந்து அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்கும் ஹெட்டர் ஃபைலுக்கும் நடுவில் கொடுத்துடணும். இன்ட் ஸ்பேஸ் குளோபல்ன்ற வேரியபிள் ஈக்குவல் டு 1348 கொடுத்தாச்சு. அப்போ குளோபல்ன்ற வேரியபிள்ல வந்து 1348ன்றது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த குளோபல் நான் எங்கெல்லாம்ன்ற வேரியபிள் நேம் யூஸ் பண்றேனோ அந்த அங்கெல்லாம் வந்து இந்த 1348ன்ற வேல்யூ நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றோம். இதுமே குளோபல் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் டெஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ஸ்பேஸ்ல செமிகோலன். இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூஸ்மே பாஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, அதனால இது வந்து எம்டி பிரேசஸ் வந்து இருக்கு. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் அப்ல வந்து ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்ற மெசேஜ் கொடுத்துட்டு குளோபல் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த குளோபல பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அப்ப அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாக்குறோம். அப்ப உள்ள குளோபல கொடுத்துறோம், க்ளோஸ் பண்ணி செமிகோலன். அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன பண்ணிருது, ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன் குளோபல் ஈக்குவல் டு 1348ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது எங்கனாலும் என்ன ஆகும், இந்த வேரியபிள் வேல்யூ அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் டெஸ்ட் ஓபன் பிரேஸ் க்ளோஸ் செமிகோலன் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். கால் பண்ணும்போது இந்த லைன் கால் ஆகும்போது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வரும், வாய்ட் டெஸ்ட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள வரும். அதுக்குள்ள பாடி ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு, பிரிண்ட் அப்ல ஃப்ரம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ள இது ஒர்க் ஆகுதா அப்படின்னா குளோபல் ஈக்குவல் டு குளோபல்ல அதே வேரியபிளுக்கு வேல்யூ என்ன 1348ன்றது நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிடுது. பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் எங்க போயிடுது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும், அங்கே வந்து ரிட்டர்ன் ஜீரோ, அதோட என்ன ஆயிடுது, ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுது. அப்போ நம்ம குளோபலா கொடுத்த அந்த வேரியபிள் வேல்யூ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே அது வேல்யூ பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் குளோபல் வேரியபிளுடைய யூஸ். ஆமா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் பத்தி பார்க்க போறோம். ஸோ வேரியபிள் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது ஐனா ஐ ஈக்குவல் டு ஒன்னா ஒன்னு ஸ்டோர் ஆகும். ஓகே, மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை திருப்பி நம்ம கால் பண்றோம் அப்படின்னா மறுபடியும் ஐ ஈக்குவல் டு ஒன்னு தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இது வந்து வேரியபிள், பேசிக்கா வேரியபிள். ஓகே, இது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம கொடுத்து ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இப்போ அந்த வேரியபிளுக்கு நான் வந்து ஒன்னு நம்ம கொடுக்குறோம், இனிஷியலைசேஷன் பண்றோம். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகும் போது அந்த வேரியபிளுக்கு ஒன்று தான் அசைன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஒன்னுன்றது வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது அது டூ ஆயிடுது, டூ ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா என்ன நம்மளுக்கு இருக்கு, அந்த வேரியபிளுக்குள்ள டூன்னு இருக்கு. மறுபடியும் செகண்ட் டைம் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது ஒரு நார்மல் வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இனிஷியலைசேஷன் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வச்சுதான் ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ஸ்டாட்டிக் கொடுக்கும்போது ப்ரீவியஸா கால் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ, சேஞ்ச் ஆகி ஒரு வேல்யூ வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுதோ அந்த வேல்யூ அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஓகே, அந்த வேல்யூ வச்சுதான் நெக்ஸ்ட் செகண்ட் காலிங்ல அந்த வேல்யூ வச்சுதான் ப்ராசஸ் ஆகும் தவிர நார்மல் வேரியபிள் மாதிரி இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஓல்டு வேல்யூ என்ன பண்ணிக்கும், மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இதான் ஸ்டாட்டிக், நிலையா இருக்கும் அப்படின்றதான் மீனிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், சே ஹைன்ற ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம சே ஹைன்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் கால் பண்ண போறோம். ஸோ ஐன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஃபார் லூப்ல ஐ கொண்டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஃபைவ், ஐ பிளஸ் பிளஸ். ஓகே, இப்போ ஐ கொண்டு ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனதுமே உள்ள பாடி ஆஃப் ஃபங்க்ஷன் லைன் இருக்கு, ஃபங்க்ஷன் காலிங் இருக்கு, அது கால் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள போகும். ஸோ அதுக்குள்ள வந்து மூணு லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து வேரியபிள் டிக்ளேர் பிளஸ் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்ஸ் நம்பர்ன்ற வேரியபிள்ல ஒன்ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னுன்றதான் ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல அந்த ஒன்னுன்றத வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகே, ஸ்கிரீன்ல நம்மளுக்கு ஹை நம்பர் ஒன் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் என்ன ஆகுது, பிளஸ் பிளஸ் அப்படின்னா பிளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்ப ஒன் வந்து என்ன ஆகும், பிளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகி டூ ஆகும். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலுடைய அந்த வேரியபிளுடைய கிடைச்ச ரிசல்ட் என்ன, டூ, டூ தான் அந்த ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை என்ன பண்ணிக்கிதா, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம், இந்த ரிசல்ட்டை மாத்தவே மாத்தாது. ஓகே, அதே மாதிரி அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் போயிடும். ஃபார் லூப் வந்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுது, ஒன் ஒன் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள வருது.
இங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்காது, செகண்ட் ஸ்டெப் வரும். செகண்ட் ஸ்டெப்ல ப்ரீவியஸ் காலில் என்ன ரிசல்ட் இருந்துச்சு, டூ, அந்த டூவை தான் இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஓகே, டூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ வந்து த்ரீ ஆகும், அடுத்த கால் போகுது, ஐக்குவல் டூ ஆகும், டூ லெஸ் தன் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அதே மாதிரி போன ஸ்டெப்ல த்ரீ கிடைச்சிச்சு இல்லையா, த்ரீயை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த வேரியபிள் வந்து ஃபோர் ஆகும், மறுபடியும் ஃபார் லூப் போகும். ஸோ ஐக்குவல் டு த்ரீ, த்ரீ லெஸ் தன் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வரும், ஃபோரை பிரிண்ட் பண்ணுது, இப்போ ஃபைவ் ஆகுது. மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சாரி ஃபங்க்ஷன் கால் போகுது, ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர் லெஸ் கண்டிஷன் ட்ரூ, ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ வந்து ஃபைவை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ வேரியபிள் என்ன இருக்கு, சிக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகி சிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா ஆகாது, ஏன்னா அங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும், ஃபைவ் லெஸ் ஃபைவ் கண்டிஷன் ஃபால்ஸ், அதோட வந்து ரிட்டர்ன் ஜீரோ, அதோட ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, அப்போ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்போது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்ல என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த வேரியபிள் அதை தான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட யூஸ்.